ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கேசஸ் அதிகமாகிட்டு இருந்தாலுமே இப்போ ஒரு பார்ஷியல் லாக்டவுன் அந்த மூடில் தான் இருக்குது. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் நிறைய இடத்துல மக்கள் இயல்பாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த ஒன்றாந்தேதி பிறக்கும் போது இருந்த நிலைமை அடுத்த ஒன்றாந்தேதி இப்போ ஜூலை ஒன்றாந்தேதி வரும்போது தமிழ்நாட்டில் இல்லைங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா சென்னையில் மட்டும்தான் கேசஸ் அதிகமாகிட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு கணக்கை தாண்டி இப்போ தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்கள்லேயுமே ஒரு நாளைக்கு 50 கேஸ், 100 கேஸ், 150 கேஸ்ன்னு ஒரு கிராஜுவலாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுக்கெல்லாம் என்ன காரணங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி மறுபடியும் ஊரடங்கு தேவை அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவிட்டு வருது பொதுமக்களால். மறுபடியும் ஊரடங்கு தேவையா? ஏற்கனவே இதனால ஏற்பட்ட எத்தனையோ எக்கனாமிக் இழப்புல இருந்து ஏகப்பட்ட இழப்புகள் இருக்கு. இப்போ நம்ம அன்லாக் மோட்ல தான் இருக்கோம். மறுபடியும் ஊரடங்கு தேவையா அப்படிங்கிற ஒரு 5 காரணங்கள் பார்க்க போறோம். ஊரடங்கு ஏன் தேவை மறுபடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 5 ரீசன்ஸ் பார்க்க போறோம். அதனால என்ன பயன் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, அதர் சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, ஊரடங்கு போட்டா இப்ப நம்ம கொரோனாவை நம்ம பரவறதை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, எஸ் கட்டுப்படுத்திட முடியும். அந்த பரவறதோட வேகத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியுமே தவிர, சோசியல் ஸ்ப்ரெட்டிங்க மாறதை கட்டுப்படுத்த முடியுமே தவிர, அந்த நோயோட தன்மையை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைதான். ஆனா உலகத்துல எத்தனையோ நாடுகள் நம்ம பார்த்திருப்போம், பிரேசில்ல இருந்து, ரஷ்யால இருந்து, அமெரிக்கால இருந்து, எல்லா நாடுகளையுமே வந்து பாத்தீங்கன்னா ஊரடங்கு ஒழுங்கா ஃபாலோ பண்ணாதனாலையும், ஊரடங்கை பெருசா அலட்சியப்படுத்துறதுனாலையும் தான் அந்த கேசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் ஹைக் ஆச்சு. முதல்ல ஒரு 21 நாள் ஊரடங்கு போட்டிருந்தோம், அதை எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கடுத்தடுத்த வர ஊரடங்குகளை நிறைய தளர்வுகள் கொடுத்தாங்க. அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேசஸ் அதிகமாக இந்தியா முழுக்க நிற்குது. அதுவும் தமிழ்நாட்டில் கட்டுக்கடங்காத அளவுக்கு போயிட்டு இருக்குதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் தமிழ்நாடு முழுக்க நம்ம மறுபடியும் ஒரு முழு ஊரடங்கு தேவை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அப்படி முழு ஊரடங்கு வரதுனால என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன், நம்ம ஃபுல் லாக்டவுன் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு டிரான்ஸ்போர்ட். இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் அதிகப்படுத்துறது ஒரே காரணத்தினால்தான், டிரான்ஸ்போர்ட் விட்டது ஒரே காரணத்தினால்தான் மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு 10-15 நாளுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவில் எல்லா கேசஸும் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஒன்றாந்தேதிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கிடையாது. சென்னையில் மட்டும்தான் கேசஸ் அதிகமாக இருந்தது. அதனால ஓரளவு நமக்கு சரி, சென்னையில் மட்டும்தான் இருக்குது, அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் ஓரளவு ஃப்ரீ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. அது மிகப்பெரிய தப்பு கணக்காக போய் அதோட எதிர்வினைகள் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ நம்ம சென்னையில் லாக்டவுன் பண்ணியிருந்தாலுமே, இப்போ சென்னை லாக்டவுனில் இருக்குது, நம்ம சென்னையில் இருந்தால் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது உயிர் ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் சென்னையிலேருந்து நடந்தே கூட இல்லை, டூ வீலர்லேருந்து பார்டருக்கு வந்து அந்த ஏரியாவிலேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக் பார்டருக்கு வந்து பஸ் ஏறி அவங்கவுங்க சொந்த ஊருக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி, பஸ்ஸுலேயும் சமூக இடைவெளி கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையவே கிடையாது. நார்மலாக ஒவ்வொரு பஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா 70-80 பேர் ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய அந்த டிரான்ஸ்போர்ட் கூட்டம் ரொம்ப வலிஞ்சுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த டிரான்ஸ்போர்ட்டை முழுமையாக நம்ம தடை பண்ணிட்டால் மற்ற டிஸ்ட்ரிக்ட் பரவதை முதல்ல கண்ட்ரோல் ஆயிரும். நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவங்க, சென்னையிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி உடனுடனே அவங்க வந்தவங்களை கண்டுபிடிச்சி பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லியோ உடனுடனே கொண்டு போய் அவங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் பாதி பேத்துக்கு கொரோனா இருக்குது. இது மாதிரி அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து வந்தவங்கனால தான் தமிழ்நாடு முழுக்க பரவனதுக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டு வருது. ஒரு ஃபுல் லாக்டவுன் இருந்தால் இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே முடங்கி போயிடும். இதனால் ஏகப்பட்ட பாதிப்புகள் இப்போதைக்கு நம்ம பரவறதை தடுக்க முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், எக்கனாமிக் ரீசன்ஸ். சரி, ஆல்ரெடியே 2 மாதம் நம்மளை வீட்டில் உட்கார வச்சதுனால தான் எல்லாத்துக்கும் வருமானம் இழந்து இருக்கோம். எல்லாத்துக்குமே கூலி வேலையாட்களுக்கு கூலி வேலை கிடையாது. அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனி வேலை செஞ்சவங்களுக்கு வேலை கிடையாது. ஆனால் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பிஸ்னஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, நிறைய பேத்துக்கு வேலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நேரத்தில் போய் எதுக்குப்பா லாக்டவுன் கேட்குற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மனசில் தோணும். இது எல்லாத்துக்கும் தோன்றது ஒரு இயல்பான விஷயம் தாங்க. ஒரு 20-25 நாள் ஓரளவு ஃப்ரீ பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவு எல்லா பிஸ்னஸுமே நடக்க ஆரம்பிச்சது. ஆனால் மறுபடியும் கேசஸ் அதிகமாக ஆரம்பித்தவுடனே மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமும் உருவாக்கிட்டு இருக்கு. மக்கள் முன்ன இருந்ததோட இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க, வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுறாங்க. நிறைய ஏரியாவில் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லி கேட்கலாம். ஏற்கனவே இன்னொரு தகவல் வந்துட்டு இருக்கு, இந்த எக்கனாமிக் ப்ராப்ளத்தினால இப்போ லாக்டவுன் ஆகி எக்கனாமிக் ப்ராப்ளத்தினால நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தனி ரிப்போர்ட் போயிருக்கு. அதையும் ஒரு மனசில் வச்சுக்குவாங்க கவர்மெண்ட்ஸ். ஆனால் மறுபடியும் இது மாதிரி ஊரடங்கு அதிகமாகிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக முடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி டிஸ்ட்ரிக் வைஸாக முடக்க ஆரம்பிக்கும் போது இப்போ ஒரு ஈரோட்டில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பனியன் கம்பெனி இருக்குது, இல்லை ஒரு ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இப்போ அதை ஈரோட்டில் உற்பத்தி பண்ணி அவங்க ஈரோட்டில் விற்க போகிறது கிடையாது. ஈரோட்டில் உற்பத்தி பண்ணி தருமபுரி, சேலம், நாமக்கல்,
கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாத அதர் ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் இருக்கும் போது இப்போ மறுபடியும் அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இப்படி லாக்டவுன் கொண்டு வரும்போது அவங்களோட சப்ளைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வாங்க மறுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேமெண்ட் நிற்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும், மீண்டும் ஒரு எக்கனாமிக் முடக்கம் இதனால் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இஎம்ஐ கட்ட தேவையில்லை, இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுத்தாலும் அதுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஆனால் மக்கள் வங்கியில் வாங்கின கடனோட வெளியில் வாங்கின கடன், அவுட் சைட் சோர்ஸ் கடன் வந்து மக்களுக்கு ஏகப்பட்டது இருக்குது. இப்போ தான் பிஸ்னஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இப்போ நம்ம சீட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சீட்டு நடத்துகிறவங்க நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி எல்லா தொழில்துறைக்கும் அதே மாதிரி கடைக்காரங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இந்த கந்துவட்டி பிரச்சனைகள் இருக்குது. அவங்க நீ பிஸ்னஸ் நடந்தால் என்ன நடக்கலன்னா எனக்கு கடை திறந்துருந்தா சரி வசூல் பண்ண வந்துடுறாங்க, இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. எல்லாருமே வாங்கினவங்க கட்டி தான் ஆகணுங்கிறது ஒரு விஷயம், அது கண்டிப்பாக யாரும் மறுக்கிறதுக்கு கிடையாது. ஆனால் பழையபடி பிஸ்னஸ் இருக்கா, டக்குன்னு நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது இப்போ மறுபடியும் முடக்கடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 4-5 நாளில் பக்கத்து மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லாக்டவுன் இருக்கும், நம்ம மாவட்டத்தில் ஓரளவு ஃப்ரீயாக இருக்கும். அது இல்லாத முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ரீயாக இருந்தது, 2 மணி வரைக்கும் தான் கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஓவராக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ 2-3 நாளாக பக்கத்து மாவட்டத்தில் ஒரு 4 மணி வரைக்கும் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் ஏகப்பட்ட ஒரு பொருளாதார சிக்கல்கள் மறுபடியும் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக போயிட்டு இருக்கு மக்கள் மத்தியில். அடுத்தது 3வது விஷயம் நம்ம பார்க்க போகிறது டெஸ்டிங். ஏன் டெஸ்டிங் முக்கியம் முக்கியம், ஆரம்பத்திலிருந்து எதிர்கட்சிகளும் சரி அதே மாதிரி மருத்துவ வல்லுநர்களும் சரி டெஸ்டிங் அதிகப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் நம்ம கவர்மெண்ட் பெருசாக கேட்கல அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாடு தான் இந்தியாவிலே மிகப்பெரிய டெஸ்டிங்காக இருந்தாலுமே ஆனால் இப்போ நம்ம நாடு போயிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் டெஸ்டிங் அதிகப்படுத்தணுங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம முதல்ல இருந்த 2 மாதம் ஊரடங்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நம்ம பயன்படுத்திக்காத விட்டோம். சென்னையில் தான் ஓரளவு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், அதர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மையை நம்ம டெஸ்டே பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ மறுபடியும் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கேசஸ் தமிழ்நாடு முழுக்க பரவிட்டு இருக்கு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்டை தவிர்த்துட்டு தமிழ்நாடு முழுக்க பரவல் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் ஒரு 20 நாளோ அல்லது 1 மாதமோ ஃபுல் லாக்டவுன் போட்டு இது ஒரு பொன்னான வாய்ப்பாக கவர்மெண்ட் நினச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் அதிகப்படுத்தணும். ஏன்னா மக்கள் வெளியில் சுற்றிட்டு இருக்கும் போதோட நம்ம வீட்டில் இருக்கும் போது டெஸ்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸி. டோர் ஸ்டெப்லேயே போய் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குண்டான சோர்ஸ் இப்போ கவர்மெண்ட் கிட்ட இருக்குது, நிறைய வாலண்டியர்ஸ் வரத்துக்கு தயாராக இருக்காங்க. இப்போ டெஸ்டிங் தமிழ்நாடு முழுக்க அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்தணும்னா ஒரே வழி நமக்கு இருக்கிறது இப்போ லாக்டவுன் மட்டும்தான். ஒரு 20 நாளோ 30 நாளோ லாக்டவுன் போட்டு எல்லா தமிழ்நாடு முழுக்க ஃபுல்லாக டெஸ்டிங் மேக்ஸிமம் எவ்வளோ நம்மளால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி இப்போ இருக்க கேசஸை வெளியில் கொண்டுட்டு வந்துட்டால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதனால் சமூக பரவலும் ஓரளவு நமக்கு கட்டுக்குள் கொண்டுட்டு வரும், அவங்களால ஸ்ப்ரெட் ஆகிறதையும் தவிர்க்க முடியும். அடுத்தது நம்ம 4வதா பார்க்க போகிறது ஒயின் ஷாப். இப்போ ஒவ்வொரு ஏரியாலையுமே பார்ஷியல் லாக்டவுன் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாதிரி சில ஏரியாக்களில் லாக்டவுன் இருக்குது. மதுரை, தேனி இந்த மாதிரி சில டிஸ்ட்ரிக்டில் லாக்டவுன் இருக்குது. அடுத்தது ஒருவேளை ஃபுல் லாக்டவுன் வரலைனாலும் முன்ன ஒரு 5-6 மாவட்டத்துக்கு ஃபுல் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணால் 1ஆம் தேதிக்கு மேலே அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் ஒரு தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ நமக்கு செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த மாதிரி சில ஏரியாக்களில் எல்லாமே ஒயின் ஷாப் எதுவுமே கிடையாது, ஃபுல் லாக்டவுன் இருக்குது. அங்கே இருக்க மக்கள் நடந்தே வந்து பக்கத்து மாவட்டத்தில் இருக்க பார்டரில் இருக்க ஒயின் ஷாப் குவிறாங்க. இதனாலையும் கேசஸ் இன்க்ரீஸ் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்கு. இப்படி கேசஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒயின் ஷாப் மூலமா வர கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியாம இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே பல கேசஸ் ஒயின் ஷாப்னாலே ஆல்ரெடி வந்திருக்குங்கிறது ஒரு உண்மையான விஷயம். கவர்மெண்ட் எடுத்த சில தப்பான முடிவுகள்ல இதுவும் ஒண்ணு. எப்படி நம்ம ஸ்கூலு காலேஜ் எல்லாம் ஒன்றும் ஓப்பன் பண்ணாம இருக்கமோ, கொரோனா கட்டுக்குள்ள வரல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒயின் ஷாப்பும் ஓப்பன் பண்ணாம இருந்திருக்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வருவாய் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வருவாய் இதுல இருந்து போயிட்டு இருக்கு. அதனால வேற வழி இல்லைன்னு கவர்மெண்ட் இந்த ஸ்டெப் எடுத்திருக்கு. மறுபடியும் ஃபுல் லாக்டவுன் பண்ணால் எல்லா இடத்துலையுமே ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இல்லை. இதனாலையும் ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். அடுத்தது 5வதா நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், இதனால் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். கவர்மெண்ட் என்ன தான் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் இல்லை 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 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாலுமே ஆனால் இது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இல்லைன்னா இத்தனை மாவட்டங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அங்கேருந்து யார் வராங்கங்கிறத நம்ம ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஒரு சிரமமான விஷயமா இருக்குது. ஒரு நாள் அவங்க வெளியில் இருந்தாலுமே அவங்களால குறைஞ்சது ஒரு 10-20 பேர்த்துக்காவது ஸ்ப்ரெட் பண்ண முடியுங்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. முன்னே சென்னை ஒரு மாவட்டம் இருந்ததுனால எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தது, ஓகே. எல்லாத்தோட கான்சன்ட்ரேஷன், மினிஸ்டரோட கான்சன்ட்ரேஷன், கவர்மெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அங்கே இருந்தது. இப்போ டோட்டல் தமிழ்நாடு இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஸ்ப்ரெட் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இதை இன்னும் கண்டினியூ ஆகாத இருக்குன்னா ஒரு ஃபுல் லாக்டவுன் பண்ணி எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மூவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதை தமிழ்நாடு மருத்துவ குழுவும் வந்து பார்த்தீங்கன்னா வல்லுநர்கள் குழுவும் வந்து ஒரு ஃபுல் லாக்டவுன் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் சிஎம் கிட்ட ஒரு சொல்றதா ஒரு தகவல் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற ஸ்டேஜில் கரெக்டாக ஒரு ஃபுல் லாக்டவுன் பண்ணி மக்களை ஒரே இடத்துல
இருந்து உட்கார வச்சு நிறைய டெஸ்டஸும் பண்ணி மக்கள் எங்கேயுமே அலைப்பாய விடாமல் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கட் பண்ணா நிறைய டெஸ்டிங் எடுத்தால் மறுபடியும் கேசஸ் ஓரளவு இருக்கிற கேசஸ்லாம் நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ் கண்டிப்பாக அதிகமாகும், ஆனால் மறுபடியும் அதிலிருந்து ஒரு ஸ்ப்ரெட் வராமல் இருக்க ஒரு அதிக வாய்ப்புகளாக இருக்கும். ஓரளவு கவர்மெண்ட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். இப்போதைக்கு கேசஸ் அதிகமாக வந்தாலுமே ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறது மருத்துவ வல்லுநர்களோட கருத்தாகவும் இருக்குது, எல்லா மக்களோட ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. பார்க்கலாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.